ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வித்யா டைம்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நல்லா இருப்பீங்க அண்ட் நல்லாவே இருப்போம். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே நியூவான ஒரு ரெசிபி என்ன அப்படின்னா, தோசை பிரட்டல். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க அண்ட் வெரி சிம்பிள் மெத்தட் தான். ஸோ வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தோசை பிரட்டலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்துடலாம். தேவையான அளவு எண்ணெய், ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கினது, கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய் பொடிசா நறுக்கினது, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஹாஃப் ஸ்பூன் கறி மசால் தூள், தேவையான அளவு உப்பு, அஞ்சு தோசையை நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக பிச்சு வச்சுக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஆனியனும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஆனியன் வந்து நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம தோசை மாவில் சால்ட் போட்டிருப்போம். ஸோ அளவு பார்த்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பிச்சு வச்சுருக்கக்கூடிய தோசையை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வந்து பண்ணிருக்கக்கூடிய இந்த மசாலா வந்து இந்த தோசையோட நல்லாவே மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு கலர்ஃபுல்லான காரசாரமான தோசை பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான சுலபமான தோசை பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக நம்ம தோசைக்கு சட்னி ஆர் சாம்பார் இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் காரசாரமாக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்காக உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you.